வாங்க ப்ரோ, இதுதான் பொறுமையா வாங்க, பயப்படுவாங்க. சரி சரி சரி, நம்மளா நம்மளா. ஒருத்தர் விற்கிறாருன்னா அவருக்கு கண்டிப்பா போர்டை பிடிக்க தெரியாமலாம் ஒன்றும் இருக்காது. அதாவது அதனோட ஆம்பியன்ஸ்ல அது ஹாப்பியா இருந்துச்சுன்னா ரொம்ப நம்மளா இருக்கு. செஸ்ட் போனை பிடிச்சி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து கறி இருக்கணும். ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் சரி, டென்டி பீஸ் எடுத்தாலும் சரி, ஒன்றும் இல்லை ப்ரோ. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஜானி அப்படியே, இது வந்து மெட்ராஸ் காக்கடீல்ஸ். ஸோ இது நம்ம ஒரு 3 இயர்ஸ் இப்போ ஆகுதுன்னு நினைக்கிறேன் போயிட்டு இருக்கிறோம். வந்து 12th ஆரம்பிச்சது ப்ரோ இந்த கிரேஸ். கிரேஸ் இல்லை, சின்ன வயசுல இருந்தே பெட்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் வந்து ஃபுல்லாகவே ரெண்டல் ஹவுஸ் அப்படி இருக்கும் போது வந்து எங்கேயும் அவங்க வளர்க்கிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது, இதுதான் பேசிக் ஃபேக்டரு. அப்போ வந்து 12th முடிச்சுட்டு அது அந்த டைம்ல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு இது ஒன்று பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் ஒன்று பண்ணுற இருந்தது பிரைஸ் சொன்னாரு, நம்ம அதை இது பண்ணி 900 இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அந்த கேஜில இருந்து கை வச்சு பார்த்தா நிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஹேண்ட் டேம் தான், அவர் என்ன சொல்லல, அது அவருக்கு தெரியுமானு எனக்கு தெரியல. எனக்கு அவரு இது பண்ணிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ண, ரக்கையெல்லாம் வெட்டி விட்டு ஹேண்ட் டேம் வச்சிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு அங்கிருந்துதான் நம்ம இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ அப்படி கொஞ்ச நாள் ஆன அப்புறம் என்ன பண்ணோம், அது ஒரே ஒரு பீஸ் தான் வச்சிருந்தோம். அப்புறம் காலேஜ் வந்தாச்சு. அப்புறமேட்டு ஒரு பேர் வாங்கியிருந்தோம், அது கீழே இருக்கு, போய் பாக்கலாம். அது வந்து அந்த அப்போ உள்ளது இன்னும் இருக்கு. ஆமா, அப்போ வந்து அதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது வாங்கினது. அது இப்பவும் இருக்கு என்கிட்ட. அந்த மேல் மட்டும் இருக்கு, ஃபீமேல் தான் எடுத்து இப்ப வேற ஃபீமேல் போட்டிருக்கிறோம். ஆனா அந்த மேல் நம்மள்ட்ட தான் இருக்கு. சோ அவன்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. ஓகே ப்ரோ, இப்போ ஒருத்தவங்க புதுசா ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இப்ப நிறைய பேர் இதெல்லாம் பார்த்து வாங்கணும் பேசிக்கா சொல்லுவாங்க. இப்ப நாய்னா காது பார்ப்பாங்க. காக்டெயில்லாம் வந்து ஒண்ணும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா, கஸ்டமர் யாருக்குமே அதை பிடிச்சி பார்க்க தெரியாது. அதுதான் பேசிக்கா அவங்க இதான் விஷயம். அவங்களுக்கு தெரியலனா கூட அவங்க எங்க வாங்குறாங்களோ அவங்கள, அதாவது ஒருத்தர் விற்கிறாருன்னா அவருக்கு கண்டிப்பா போட பிடிக்க தெரியாமலாம் ஒன்றும் இருக்காது. பிடிக்க தெரியாம இருக்கிறவங்க விற்க போறது கிடையாது. ஸோ அவரை வந்து ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு இந்த ஃப்ரண்ட் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து கூப்பன் ஸ்டிக் ஆயிட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா என்னன்னா, ஒரு லூஸ் மோஷன் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு இன்ஃபெக்ஷனுக்கோ. ஆமா, சோ இப்போ கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இந்த இடம் வந்து நீட்டா இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கணும் பேர்ட்னாக்க, லூஸ் மோஷன் இருக்க கூடாது. அப்புறமேட்டு வந்து செஸ்ட் போனை பிடிச்சி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து கறி இருக்கணும். கறி, ஆமா, ஃப்ரெஷ்ஷே இல்லாம இப்போ இப்ப இதுல இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப இது வெறும் ஒரு 2.5 மந்த்ஸ் தான் ஆகுது. சோ நீங்க இப்படி சைட்ல இது பண்ணி பாக்குறீங்கன்னா அதுல வந்து இது இருக்கணும், கறி இருக்கணும், ஃப்ரெஷ் இருக்கணும். அப்படி ஃப்ரெஷ் இல்லாம வெறும் அந்த எலும்பு மட்டும் அப்படியே உங்களுக்கு ஷார்ப்பா ஒரு கோடு மாதிரி வரும்.
அப்படி இருக்குனாக்க பேர்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி பேர்டு இப்போ தான் ஆக்டிவே இது ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரி இருக்கணும், சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி கண்ணுல பாத்தீங்கன்னா வந்து தண்ணி வழியாம இருக்கணும். இப்ப இதுல பார்த்தா கண்ணு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்களா, இது மாதிரி இருக்கணும். இப்ப இதுவே வந்து தண்ணி வலியுதுனாக்க அதுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ இதுதான் நம்ம வந்து பேசிக்கா வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து காக்டெயில் வாங்கும் போது இதுல தான் நீங்க வந்து பார்க்கணும். மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது ப்ரோ. அதாவது ஒரு பாக்டீரியா இதா வந்து இங்க இருந்துதான் தண்ணியில இருந்துதான் உங்களுக்கு இதாகுது. சோ அதனால நான் வந்து தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுத்தமா இருக்கிற மாதிரி நான் வந்து பாத்துட்டு வந்துடும். டெய்லி வந்து சோப்பு ஃபுட் கண்டிப்பா இருக்கும் ப்ரோ, சோப் பண்ண ஃபுட் கண்டிப்பா இருக்கும். சோ ஒரு கேள்வி என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, கட்டில் போன் தண்ணி சாப்பாடு சோப்டு ஃபுட் வந்து எப்படின்னா காலையில நான் வந்து டெய்லி நான் வந்து இது பண்ணிடுவோம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து கோதுமை கொண்டக்கடலை அந்த காம்போ கொடுப்போம், ஒரு நாள் கேரட் பீட்ரூட் அந்த காம்போ கொடுப்போம். டெய்லி டெய்லி காலை ஸ்நாக் ப்ரோ. இப்போ நம்ம உள்ள வந்தவொடனே உங்களுக்கு என்ன ஆர்வமா இருப்பானுங்கன்னா, இவன் வந்துட்டான் உள்ள நம்ம ஏதோ ஒரு தரப்போறான், இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன தரப்போறான்னு சொல்லிட்டு அதுலேயே இதாயிடும் ஆயிடும். இப்போ இந்த இப்ப இந்த பேர்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து இதுல இருக்கு, எக்ல இருக்கு ஆக்சுவலா. ஆனா இப்ப நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க வெளியே. வாங்க ப்ரோ, இதுதான் பொறுமையா வாங்க, பயப்படுவாங்க. நான் மட்டும் அவரு செட்டப்புக்குல சரி சார் சார் நம்ம நம்ம சார் 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 இப்போ நான் சொன்னேன் இப்படி அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அந்த பானோட அப்பா அம்மா வந்து இவங்க ஒண்ணு சோ அது மாதிரிதான் நம்மளுக்குள்ள இருக்கிறத வந்து நம்மளோட அந்த போல் இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த போல் அப்பா அம்மா ஜோர்தாங்க பாருங்க. வாங்க காட்டுறேன், அடி ஸ்லோவா வாங்க. அந்த போல் அப்பா அம்மா இது இருக்காங்க ஜோர்தாங்க பாத்தீங்களா, இவங்கதான் அந்த போல் அப்பா அம்மா. சோ அது மாதிரிதான் நம்ம எல்லாரும். ஆமா 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 ஆமா, ரெண்டு ஜெனரேஷன் நீங்க தான் போடுங்க நம்மள்கிட்ட. இப்போ இது வந்து இப்ப சிக்க வச்சிருக்கு, இப்ப சிக்கு ரொம்ப குட்டியா இருக்கு. ஒரு பெரிய சிக்கு மட்டும் எடுத்து காட்டுறேன், இன்னும் கண்ணு என்ன திறக்கல பாருங்க. இப்ப இப்ப திறந்துருக்குறாங்க ஃபுட்டு பாத்தீங்களா, இந்த பேரண்ட் வந்து ஃபீட் பண்ணிருக்கு ஃபுட்டை. சோ இன்னும் நம்மளுக்கு வந்து இது என்னதான் வருது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆமா என்ன வெரைட்டியா வருது ஓகே.
ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ? நம்மள்ட்ட ஒண்ணும் பெரிய ரேட் எல்லாம் ரொம்ப எல்லாம் இல்ல ப்ரோ. எல்லாமே எப்படி சொல்றது, பேசிக்கான வெரைட்டிஸ் தான். ஃப்ரம் கிரேல இருந்து வச்சிருக்கிறோம். ஆல்பினோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கு, ஆல்பினோ அது வந்துட்டு வந்திருக்கோம். இது வந்து சேடில் பேக். இது இது வந்து இப்ப எல்லாரும் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காங்க, பின்னாடிதான் உங்களுக்கு அதுக்கு மாட்டிங்க தெரியும் உங்களுக்கு. இது நம்ம சேடில் பேக் வரைக்கும் தான் வச்சிருக்கோம். அதுக்கு மேல நம்ம வந்து போல இன்னும், பிகாஸ் வந்து ஏன் போலன்னு பாத்தீங்கன்னா, இதுல கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இல்லாம வந்து கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு 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 1500 ரூபாய் 1800 ரூபாய் 2000 ரூபாய்னா அவங்க அஃபோர்ட் பண்ண முடியற மாதிரி இருக்குது. நான் இல்லாமல் பார்த்ததுல எல்லாரும் வாங்கணும். சோ மத்த எல்லாம் போட்டா ஃபுல்லா ஹையண்ட் ஆயிடும் உங்களுக்கு. சும்மா ஒரு நீங்க சிக்கன் எடுத்தாலே 5000 ரூபாய் 6000 ரூபாய் வரைக்கும் போயிடும். அது இத்தனை பேர் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எல்லாரும் கேட்கறது பேசிக்கா கிரே லுட்டினோ பைடு பேர்ல், அப்புறம் வந்து ஒயிட் ஃபேஸ் பேர்ல ஆல்பினோ கேட்பாங்க. இதுதான் அந்த பேசிக்கா உள்ள ஒரு ஹேண்ட் டைம் பண்றதுக்கு அவங்க ஹேண்ட் ஃபீலிங் சிக்கா வாங்குற இது வந்து இதுதான். சோ நம்ம வந்து அது மட்டும் தான் வச்சிருக்கோம் இப்போதைக்கு. எல்லா தரப்பு மக்களும் வாங்குற மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம். இப்ப நீங்க எப்படி சிக்கா தெரியுங்களா, அரண்டா தெரியுங்களா? அடல்ட் வந்து நம்ம இப்ப அவ்வளவா கொடுக்கறது இல்ல ப்ரோ. நம்மளோட இது என்னன்னா, எப்படி சொல்றது, நம்மள்ட்ட பிரீடிங் ஆகிற சிக்ஸ் நம்ம கொடுக்கறோம். இப்ப நம்மள்ட்ட பிரீடிங் ஆகி இப்ப வந்து ஹேண்ட் டைம் வேணும்ன்றவங்களுக்கு வந்து ஹேண்ட் டைம் நம்ம பண்றோம். இப்போ அவ்வளவா ஹேண்ட் டைம் கூட யாருமே வாங்குறதே கிடையாது, எல்லாருமே ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் தான். அவங்களே வாங்கி, அதாவது நம்ம 15 டேஸ் 20 டேஸ் பேஜே நம்ம வந்து கொடுத்துடுறோம். அவங்களுக்கு என்ன இதுன்னா அவங்களே ஹேண்ட் டைம் பண்ணிக்கிறாங்க. சோ அதுக்குள்ள அது எப்படி பண்ணணும் நம்மளும் சொல்லி கொடுக்குறோம். அது இல்லாம அவங்களும் வந்து அவங்களுக்கு ஐடியாவோடதான் வராங்க, எப்படி பண்ணணும் ஏதா பண்ணணும் சொல்லிட்டு. சோ இப்ப அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா உங்களுக்கு வந்து ஃபுட்டும் உங்களுக்கு நிறைய இருக்கு மார்க்கெட்ல. சோ அதை பாக்குறாங்க, அதை பார்த்துட்டு அவங்க வந்து இது பண்றாங்க. சோ இப்போதைக்கு நம்ம கொடுக்கறது எல்லாமே மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ்னா எத்தனை நாள் ப்ரோ? 15 to 20 days ப்ரோ. 20 டேஸ் நாங்க வந்து கொடுக்கறோம். சில பேர் வந்து இந்த கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போறாங்க, அது வந்து ஃப்ரீ ஃபைட் பண்றதுக்குன்னு சில பேர் வாங்கிட்டு போவாங்க. சில பேர் 25 வாங்குவாங்க, அந்த மாதிரி தான். சோ ஃப்ரீ ஃபைட் நம்ம வெளியே விட்டாலும் நம்ம திரும்ப வர மாதிரி கண்டெய்ன் பண்றதுக்கு அது கண்ணு திறக்கு முன்னாடியே இது பண்ணா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அதனால வந்து ரொம்ப சிக்காவும் சில பேர் எடுத்துன்னு போவாங்க. ஆனா நம்ம கொடுக்கறது வந்து 15 to 20 டேஸ் கேஜ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இப்ப நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே பேசிக் தான். ஆமா, இப்போ ஒரு புதுசா ஒருத்தவங்க வந்து வாங்கறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த ஆப்வியஸா நிறைய பேர் வந்து இப்போ லாக்டவுன் அது இதுன்னு வந்ததுனால நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருக்கு. ஆமா கண்டிப்பா அதிகமாயிருச்சு. ஆர்வத்துல இருந்து வாங்கினா அது எப்படி மெயின் பண்ணும் ஒரு இல்ல ப்ரோ, கரெக்ட் ஐடியா இல்லாம தான் வராங்க. பட் நம்மளோட வேலை என்னன்னா அவங்க அந்த ஐடியாவை கொடுக்கறதுதான் நம்மளோட வேலை. ஓகே, சோ இதுதான் மேட்டர். இதுதான் இப்படிதான் நீங்க ஃபீட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 வாட்டி நீங்க பண்ணணும். இப்போ ஒண்ணு இல்ல ப்ரோ, இப்போ நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய கிளைமேட் வந்து பரவாயில்ல. பட் நம்மளுக்கு ஒரு மந்த் முன்னாடி சரியான மழை பெய்யுச்சு, அப்போ நம்மள்ட்ட வந்து சிக்கன் எடுத்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை டைம், அதாவது டெம்பரேச்சர் கம்மியா இருந்ததுன்னா ஜீரணம் ஆகாது ப்ரோ. அதாவது நீங்க கொடுக்குற ஃபுட் ஜீரணம் ஆகாது. இப்போ இப்போ வந்து பேரண்ட் கூட இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த அந்த சிக்கனுக்கு மேல இது வந்து படுத்திருக்கும். சோ அதோட பாடி வார்ம்னஸ்னால உங்களுக்கு வந்து சிக்கன் இன்னும் வார்மாவே இருக்கும். இப்போ வந்து எடுத்துன்னு போறாங்க, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். அந்த நம்ம வைக்க போற சின்ன பாக்ஸ்ல இருக்கு இல்லையா, ஒரு 7 வாட்ஸ் ஆமா சின்ன பல்ப் ஒண்ணு இது பண்றோம்னாக்கா அந்த பாக்ஸ் மட்டும் வார்மா இருக்கும். சோ சிக்கன் வந்து ஜீரணம் ஆகும். ஓகே, சோ இப்படிதான் நம்மளுக்கு அந்தந்த கிளைமேட்டுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிளீனா நம்ம சொல்லிடுவோம் ப்ரோ. அதனால வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் சரி, 20 பீஸ் எடுத்தாலும் சரி, ஹேண்ட் ஃபீடிங் சிக்குக்கு வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஷஃபிளிங் ஆகிட்டு கூடாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடாது. இப்ப நீங்க ஒரு கேஜ்ல விற்கிறீங்கன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஹாலே பெட்ரூம் வைக்க போறோம், ஃபேன் போடுவோம், ஆப்வியஸா நம்ம ஃபேன் போடுவோம், கொஞ்சம் ஆஃப் பண்ணுவோம், டெம்பரேச்சர் ஏறும் இறங்கும். பாக்ஸ்ல வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கோச் போட்டு வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எந்த விஷயமே இல்லை. அது பாட்டுக்கு உள்ள அதோட ஆம்பியன்ஸுக்குள்ள அது இருக்கும், அதுதான் வந்து பாக்ஸ்குள்ள வைக்கிறது. சோ அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஒண்ணும் இல்லை ப்ரோ, ஒரு ஷூ பாக்ஸ், நார்மலா சிரிஞ்சு, அப்புறம் அது பெஸ்ட் ஃபேன்சிங் ஃபார்முலா. டெம்பரேச்சர் ரொம்ப இப்போ இந்த சீசன்ல ராத்திரி வச்சு கொஞ்சம் சில்லுன் தான் இருக்கு, அப்ப நீங்க அந்த பல்ப் மட்டும் நீங்க வந்து இது பண்ணிட்டு நீங்க ஆன் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக் மெயின்டைன் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாலாம் ஒண்ணு இருக்காது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளைக்கு என்ன அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட் கிட்ட இருந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து கொடுப்போம். அப்போ அப்போ வரைக்கும் அந்த சிக்கு வந்து பேரண்ட் கிட்ட தான் வந்து ஃபீட் வாங்கியிருக்கோம். நம்மளை பார்த்து பயந்து தான் ஓடும். அது அந்த 2 நாள் ஃபீட் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுவா இருக்கும்.
அந்த மூணு நாள்ல இருந்து அதுக்கே அதுக்கே தெரிஞ்சிடும், இவன் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கறான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அப்ப எதுக்கும் ஈஸியா இருக்கும், அதுக்கும் ஈஸியா இருக்கும். இதுதான் கான்செப்ட். என்ன சிக்கு வரும் சூப்பரா இருக்கும் ப்ரோ. வந்து அவங்களுக்கு வந்து ஃபைன் டைம் ஆயிடும். அது பாத்தீங்கன்னா அப்பா மாதிரியே தான் வந்திருக்கு. சின்னமன் ஆமா அப்பா அப்பா அதே சாப்பிட்டுதான். அந்த சின்னமன் அந்த சின்னமன் சைடு தான் அப்பா. இப்போ இதுங்களும் அப்பா மாதிரி தான் வந்திருக்கு. இதுதான் அந்த சிக்கன். சரி இப்படிதான். இப்ப இது இது ஒன்று இருக்கு. அது இல்லாம இன்னொருத்தான் இருக்கான் உள்ள, மொத்தம் ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. இப்ப உள்ள நல்ல பேரண்ட் இது, நல்ல பேரண்டிங் கேப்பிள் இது. இது இல்ல ப்ரோ, நான் நம்ம 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 வேலை வந்து அப்பா அம்மாவுக்கு சாப்பிட வச்சா போதும் ப்ரோ. அது அப்பா அம்மா வந்து இவங்க பாத்துக்கோ. நம்ம அப்பா அம்மா வந்து குடுக்கறவங்க அவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து ஃபீட் பண்ணிப்பாங்க. என்ன பிரைஸ் ப்ரோ இது? நீங்க வந்து ஆல்பினோ சிக்ஸ் ஒன்னு இல்ல ப்ரோ, ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1500. கிடையாது. வேலூருக்கு பண்றோமோ அங்க பண்றோமோனாக்கா நம்ம ரொம்ப லாங் ஜர்னி மாதிரி இருந்தா நம்ம பண்றது இல்ல. ஹேண்ட் ஃபிடிங் சிக்ஸ் இல்ல அதாவது எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் எங்க அனுப்பிச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். இப்ப வரைக்கும் கோயம்புத்தூர் நார்கோயில், அதாவது நார்கோயில் அந்த சைடு வந்து ஹேண்ட் டேம்டு அந்த அடல்ட் பேர் எப்பமாச்சும் வந்துச்சுன்னா அதை நம்ம அனுப்புவோம். ஹேண்ட் ஃபிடிங் சிக்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளவா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் இது பண்றது இல்லை, அவ்வளவு சேஃப் கிடையாது. ஹேண்ட் ஃபிடிங் சிக்ஸ் வந்து ரொம்ப லாங்ல இது பண்ணி வாங்குறது நம்ம பக்கத்துல வாங்குவாங்க. இப்போ வேலூர் அந்த மாதிரி அந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் டிராவல் சிக்ஸ் இயர்ஸ் டிராவல்னாக்கா நம்ம ஹேண்ட் ஃபிடிங் சிக்ஸ் நம்ம வந்து வச்சு விட்டுருவோம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அவங்க ஜேர்னி. அண்ட் அவங்க செட்டப்பும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சின்ன பிளேஸ் தான், பட் அதில் எப்படி நல்ல வென்டிலேஷன்லாம் கொடுத்து அண்ட் நல்லதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. பேர்ட்ஸ்க்கும் மட்டும் பேர்ட்ஸ்க்கும் எதுவும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி அண்ட் பிரீடிங் பாக்ஸ் அவங்களே வந்து செட் பண்ணி எல்லாமே வந்து அவங்களே வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் காக்டெயில் வேணும் அப்படின்னா வந்து கீழே வந்து நான் உங்களுக்கு நம்பர் அதுன்னு சொல்லி எல்லாமே வந்து போடுறேன். ஸோ நீங்கள் வந்து விசிட் கூட பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து வேணும் அதை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து நானும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கனெக்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பெட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.